நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். எக்ஸாம் புயல் ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு அந்த புயலால் காற்று மழை சென்னை மாநகரம் சென்னை மாநகர் ஒட்டிய புறநகர் பகுதி சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது. இந்த புயலின் காரணமாக பெய்த கனமழையால் மக்களுடைய இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. பல்வேறு இடங்களில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்களுக்கு தேவையான உணவு, பால், தண்ணீர் பெரும்பாலான பகுதியில் கிடைக்கவில்லை. சென்னை மாநகரம் முழுவதும் தண்ணீரில் தத்தளித்தது. அதேபோல் சென்னை ஒட்டியுள்ள புறநகர் பகுதியிலும் கனமழையால் வெள்ளம் சூழ்ந்து குடியிருப்பதில் இருக்கின்ற வீடுகளில் இருக்கின்ற வீடுகளில் வசித்து வந்த மக்கள் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சென்னை மாநகரத்தில் கனமழை பொழிந்தாலும் ஒரு சொட்டு நீர் கூட தேங்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று மாறுதட்டி பேசி வந்தார்கள். ஏற்கனவே ஒரு முறை சென்னை மாநகரத்திலே வெறும் மழைதான் பொழிந்தது. அப்பொழுது சென்னையில் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. சென்னை மாநகரம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இந்த அரசாங்கம் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு புயல் வீசுகின்ற பொழுது கனமழை பொழியும் என்று தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றது. ஆனால் விடியா திமுக அரசு, பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அலட்சியமாக மெத்தனமாக இருந்ததின் காரணமாக இந்த புயலால் கனமழை பொழிவின் காரணமாக தாழ்வான பகுதியில் மற்றும் பல்வேறு சென்னை மாநகரம் முழுவதும் 20,000-க்கும் மேற்பட்ட உட்புற சாலைகள் இருக்கின்றன. எல்லா சாலைகளுமே தண்ணீர் தேங்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாக ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற 15 மண்டலத்திற்கும் அனுபவம் வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிக்கப்பட்டு அந்த நியமித்ததுடன் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகள், வருவாய்த்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மருத்துவத்துறை, மின்சாரத்துறை, இப்படி இந்த துறைகளெல்லாம் ஒன்றாக இணைத்து ஒருங்கிணைத்து நல்ல ஆலோசனைகளை அரசின் மூலம் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த மண்டலத்திற்கு சென்று அங்கே ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு எந்தெந்த பகுதியில் தூர்வார வேண்டும், எந்தெந்த கோட்டங்களில் தூர்வாரப்பட வேண்டும், எந்தெந்த கூட்டங்களில் எந்தெந்த கோட்டங்களில் அடைப்பு இருக்கின்றது, இதையெல்லாம் கணக்கிட்டு ஆய்வு செய்து அதை வேகமாக துரிதமாக செயல்பாட்டிலே காட்டி அந்த தூர்கள் வாரி அடைப்பை நீக்கப்பட்ட மழை வருகின்ற காலங்களில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் இதற்கு முன்பு கனமழையின் போது தண்ணீர் தேங்கியதோ அந்த சாலைகளெல்லாம் கணக்கிட்டு மழை பொழிகின்ற பொழுது தண்ணீர் தேங்கியவுடன் உடனடியாக அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு மின் மோட்டார்கள் அதை எந்த இடத்தில் பொருத்த வேண்டும் என்பது திட்டமிட்டு
முன்கூட்டியே ராட்சத மின் மோட்டார்களை வரவழைத்து தயார் நிலையில் வைத்திருந்தோம். உடனுக்குடன் தண்ணீர் தேங்கிய இடத்தில் ராட்சத மின் மோட்டார்களை வைத்து தண்ணீரை வெளியேற்றி மக்களுக்கு பாதிப்பில்லாமல் ஒரு சூழ்நிலையை நாங்கள் செயல்படுத்தினோம். ஆனால் இந்த விடியா திமுக அரசு முறையாக அதிகாரிகள் நியமிக்கவில்லை, அவர்களுக்கு தக்க ஆலோசனைகள் வழங்கவில்லை, அவர்களும் முழுமையாக அந்த செயல்பாட்டில் ஈடுபடாத காரணத்தினால் இவ்வளவு வெள்ள பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் சேலம் மாவட்டத்தில் பெத்தநாயக்கம்பாளையம் என்ற இடத்துல திமுக இளைஞர் மாநில மாநாடு நடக்குது, அங்கே தினந்தோறும் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தார். இங்கே புயல் அடிக்குதுன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்குது, ஊடகத்துறையில் தெரிவிக்கிறீங்க, இங்கே இதுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பகுதி மக்கள் பாதிக்காத அளவிற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேணுமோ அதில் ஆர்வம் காட்டாமல் மக்களை பாதுகாக்காமல் கொடுக்கப்பட்ட அமைச்சர் தன்னுடைய இலாக்காவை முழுமையாக செயல்படுத்தாமல் திமுக இளைஞர் மாநில மாநாட்டை நடத்துவது அங்கே அக்கறை காட்டினார். அங்கே தான் பெரும்பாலும் இருந்தார். அங்கே செலவழித்த நேரத்தை சென்னை மாநகரத்தில் செலவழிக்கப்பட்டிருந்தால் இந்த மக்கள் பெருமளவு பாதிப்பிலிருந்து மீட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அமைச்சர்கள், சென்னை மாநகரத்தில் இருக்கிற அமைச்சர்கள் இந்த மழை பொழிவதற்கு ஒரு நாளைக்கு முந்தி இங்கே ஊடகத்தில் நான் பார்த்தேன், பத்திரிகையில் பார்த்தேன். அப்போ ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, 20 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சா கூட ஒரு சொட்டு நீர் சென்னை மாநகர பகுதியில் தேங்காது அப்படின்னு பகிரங்கமாக சொன்னார். எல்லா தொலைக்காட்சியும் நான் பார்த்தேன், எல்லா யூடியூப்லாம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு? நான் ஏற்கனவே நேற்றை சொன்னது போல் எங்கே பார்த்தாலும் குளம்போல் தண்ணி தேங்கி காட்சி அளிக்குது. சென்னை மாநகரமே வெள்ளத்தில் தத்தளிக்கின்ற காட்சியை இந்த அமைச்சருக்கு தெரியுதா தெரியலையோ தெரியல. இனியாவது தெரிஞ்சு வருகின்ற காலத்திலாவது இந்த விடியா திமுக அரசு, இங்கே இருக்கின்ற பொய் பேசுகின்ற அமைச்சர்கள் உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லி முன்னெச்சரிக்கை, வெள்ள வருவதற்கு முன்பாகவே மழை கனமழை பெய்வதற்கு முன்பாகவே புயல் வருவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கி மக்களை காக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தொலைக்காட்சி வாயிலாக வேண்டுகோளாக வைக்கின்றேன். அது மட்டுமில்லை, அதிமுக ஆட்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா அடையாறு பேசின், கோவளம் பேசின், கொசத்தலை ஆறு பேசின் என்ற மூன்று பெரிய திட்டத்தை அதிமுக ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்தோம். இதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அதோடு இந்த திட்டத்தின் மூலமாக சென்னை மாநகர பகுதியில் சுமார் 2400 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிநீர் கால்வாய்கள் அமைப்பதற்கு திட்டம் தீட்டப்பட்டு சுமார் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுதே 1240 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிநீர் கால்வாய் பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இது 5 ஆண்டு திட்டம். இந்த திட்டம் இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம். இவர்கள் வந்து 4200 கொண்டு வந்தாங்களா அது தவறு, உண்மைக்கு புறமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு கால திட்டமாக கொண்டு வந்து எங்கள் ஆட்சியில் இருக்கின்ற வரை ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு வடிநீர் கால்வாய் பணிகளை மேற்கொண்டோம். அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்த விடியா திமுக ஆட்சிக்கு வந்தாங்க, இப்போ சொல்கிறாங்களே முதல் 4200 சொன்னாங்க, இப்போ 5166 கோடி சொல்கிறாங்க. இது எவ்வளவுனும் மக்களுக்கு புரியல. இதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? முதலமைச்சரும் சொன்னார், இந்த துறையுடைய அமைச்சரும் சொன்னாலும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற சென்னை மாநகரத்தில் இருக்கிற 2 அமைச்சர்கள் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு இருப்பார். எதற்கெடுத்தாலும் போய் பேசுகின்ற அமைச்சர் 2 பேர் அவர்களும் சொன்னாங்க, இந்த வடிநீர் கால்வாய் பணிகள் 90% நிறைவேற்றப்பட்டது. எல்லா ஊடகத்துலையும் சொன்னாங்களே இல்லையா, ஊடகத்தில் நல்லா சொல்லுங்கள், நீ உண்மை செய்தி தானே போடுவீங்க, பத்திரிகையில் உண்மை செய்தி தானே வந்தது, இந்த செய்தி உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்கப்பட்ட செய்தியை தான் நான் இப்போ சொல்கிறேன். அவரை நாங்கள் ஒன்றும் சொல்லலை, இந்த அரசு மீது குற்றம் சொல்வதற்காக சொல்லவில்லை, இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தை நடத்துகின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, இந்த அரசாங்கத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர் அவர்கள் சொன்னது, இந்த வடிநீர் கால்வாய் பணிகள் 90% நிறைவேற்றப்பட்டுவிடுதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நேற்றைய தினம் 51% பணி தான் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொன்னாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரிவது, இவர் ஆட்சி செய்வதும் மோசமான ஒரு ஆட்சி, எல்லாவற்றுக்கும் பொய் பேசுவது, பொய் பேசி தானே ஆட்சிக்கே வந்திருக்கிறாங்க, உண்மை பேசியிருந்தாங்களே ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. ஆக எல்லாவற்றிலையும் பொய் பேசிய காரணத்தினால்
இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டுதான் அரசாங்கம் சொல்லிவிட்டது, முதலமைச்சர் தெரிவித்து விட்டார், இன்றைக்கு வடிகால் வடிநீர் கால்வாய் 90% முடிந்து விட்டது, இனி சென்னை பெய்கின்ற மழை நீர் எங்கும் தண்ணி தேங்காது என்று முதலமைச்சர் சொல்றாரு, அமைச்சர் சொல்றாங்க. அவருடைய உறுதிமொழியை ஏற்றுத்தான் மக்கள் ஏனாவது ஆனால் இருந்துட்டாங்க இந்த மழையில். அதனால தான் மக்கள் இவ்வளோ பாதிப்புக்குள்ளாகிட்டாங்க. அதோட மக்களுக்கு தேவையான அத்தியாவசியம் உடனுக்குடன் செயல்பட்டுருக்கணும். ஏன்னா தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்குது, ஒரு வாரமாக சொல்லிகிட்டே இருக்குது. அது ஒரு வாரமாக கும்பகரன் போல் தூங்கிட்டு திடீர்னு மழை பெஞ்சு தண்ணி தேங்கின பிறகு என்ன செய்ய முடியும்? அதோட சீஃப் செக்ரட்டரி சொல்கிறார், தலைமை செயலாளர் சொல்கிறார், நான் ரெண்டு நாளைக்கு முந்தைய பேட்டியில் பார்த்தேன், தண்ணி தேங்கி போச்சு, மழை விட்டு தண்ணி தேங்கி இருக்குது, இனிமேல் தான் நாங்கள் ராட்சத மோட்டாரை போய் என்எல்சி நிறுவனத்திலிருந்து தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து பொருத்தி தேங்கிய தண்ணீரை அப்புறப்படுத்தும், எப்படி வேடிக்கையாக இருக்குது. ஆனால் இந்த முதலமைச்சர் சொல்கிறார், இந்தியாவுக்கே வழிகாட்டியான மாநிலம் தமிழ்நாடா, எதில் ஊழல் செய்வதில், கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் செய்ததில் முதல் இடம். ஆக இன்றைக்கு மக்கள் கேட்குறாங்க, நீங்கள் சுமார் 5000 கோடி திட்டம் சொல்கிறீங்களே, அதில் எவ்வளவு திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க, எவ்வளவு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்குது, எவ்வளவு பணிகள் இன்னும் பாக்கி இருக்குது, இதற்காக செலவிட்ட தொகை என்ன அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இதில் பெரும் ஊழல் நடத்தும்போது தான் மக்களுக்கு பெரும் சந்தேகம் ஏற்படுது என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறேன். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திட்டமிட்டு செயல்பட்டோம், கனமழை வெளியில் பொழிகின்ற பொழுது வேகமாக துரிதமாக செயல்பட்டதின் காலமாக விரைந்து மின்சார இணைப்பை கொடுத்தோம். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அப்போ வந்து மின் கேபிள் பதிக்கல, அதிமுக அரசு இருக்கும்போது பூமிக்கடியில் கேபிள் பதிக்கப்பட்டது, இன்றைக்கு அதனுடைய பாதிப்பு குறைக்கப்பட்டது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ காற்று அடித்தாலும் மின் தடை இல்லாமல் மக்களுக்கு வழங்க வேண்டுவதற்காக தான் கேபிள் நாங்கள் பூமிக்கடியில் கேபிளை பதித்தோம், அதையும் சரியான முறையில் பயன்படுத்தலை. ஆக நான் சொன்ன இந்த ஒரு 7 டிபார்ட்மெண்ட்டு ஒருங்கிணைந்து செயல்பட்டிருந்தால் வெள்ள பாதிப்புறது எளிதாக மக்களை மீட்டெடுத்துருக்கோம். அதை தவிர விட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம், இதுக்கு முழு பொறுப்பு திமுக அரசாங்கம் தான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை வருகின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் அவ்வப்போது பாதிக்கப்பட்டது, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அந்த அரசாங்கத்துக்கு தெரியல? உடனடியாக இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும், அங்கங்கே நியாய விலை கடை இருக்குது, எல்லா இடத்துலையும் பால் பவுடர் இருக்குது, அந்த பால் பவுடரை 1/2 கிலோ 1/2 கிலோ அதை கட்டி அங்கங்கே பொட்டமாக கட்டி அந்த நியாய விலை கடை மூலியமாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருந்தால் இந்த பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்காங்க. அதே போல் இன்றைக்கு புயல் வரும் என்று எச்சரிக்கை கொடுத்தோம், வானிலை இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை கொடுத்தோம், இந்த அரசு மெத்தனமாக இருந்த காரணத்தினால் மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க. உடனடியாக மக்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கியிருக்கிறோம். நான் தொடர்ந்து அறிக்கையின் மூலமாக சொன்னேன், நேற்று கூட ஊடகத்தில் சொன்னால் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கணும், புயல் வருது கனமழை பொழியும், நீங்கள் எல்லாருமே ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருளை வாங்கி வச்சுங்க, காய்கறிகள் வாங்கி வச்சுங்க, பால் அல்லது பால் பவுடர் வாங்கி வச்சுக்கங்க, ஏதாவது நோய் ஏற்பட்டால் மருந்து மாத்திரை வாங்கி வச்சுக்கங்க, உங்களுடைய ஆவணங்கள் ஏதாவது இருந்தால் பத்திரப்படுத்திக்கங்க, குடித நீர் வாங்கி வச்சுக்கங்க, மேல்நிலை தொட்டி இருந்தால் நீர் தேக்கி வச்சுக்கங்க, இதையெல்லாம் டார்ச் லைட் வச்சுக்கங்க, மெழுகுவத்தி வச்சுக்கங்க, இதையெல்லாம் ஒரு அரசாங்கம் மக்களுக்கு சொல்லிக்கின்ற ஆலோசனை. இப்படி அதிமுக ஆட்சியில் நான் முதலமைச்சராக இருந்தபோது அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெளிவுபடுத்தணும். இதனால் மக்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்தாங்க. அப்படி முன்னெச்சரிக்கையாக இருந்தால் இந்த உணவு பிரச்சனையும் வந்திருக்காது, உணவு தட்டுப்பாடு ஏற்படாது, மக்கள் உணவுக்காக அலைய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது, மக்கள் தங்களுடைய வீடுகளிலே உணவை தயாரித்து அதை கொண்டிருப்பாங்க, இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. இதையெல்லாம் இந்த அரசனுடைய மெத்தனை போக்கினால் அலட்சிய போக்கினால் பொருட்படுத்தாத காரணத்தினால் மக்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோமேனே. அதோட 51 பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அங்கே தொழிற்பேட்டை 51 அங்கே வந்து மிக கடுமையாக பாதிச்சிருக்குது. அந்த சிப்காட் பகுதியில் 51 சிப்காட் பகுதியில் தொழிற்பேட்டையில் சுமார் 800 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக தகவல் கிடச்சிருக்குது. அங்கே இருக்கின்ற எந்திரங்கள்லாம் மழையில் முழுகி சேதமடைஞ்சிருக்குது. இந்த அரசாங்கம் அதை பார்வையிட்டு எந்தெந்த எந்திரங்கள் பழுதடைஞ்சிருக்குதோ அதற்கு தக்க நிவாரணங்கள் வழங்க வேண்டும், அவளுக்கு தக்க நிதியுதவி வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த 2 ஆண்டு காலமாக கொரோனா காலத்தில் அந்த தொழிற்பேட்டையெல்லாம் மூடி இருந்தது, கடுமையான நஷ்டத்திலிருந்து படிப்படியாக மீண்டு கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில்
இந்த கனமழையால் அங்கங்கே தண்ணிகள் தேங்கி அந்த எந்திரங்கள்லாம் இன்றைக்கு பழுதாயிருக்குது. அதையும் இந்த அரசு சரி செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதேபோல் மழையால் திருவள்ளூர் மாவட்டத்தில் நெற்பயிர் 1500 ஏக்கர் இன்றைக்கு சேதமடைஞ்சிருக்குது. காஞ்சிபுரத்தில் அறுவடைக்கு தயாராக நெற்கதிர்கள்லாம் 400 ஏக்கர் இன்றைக்கு இந்த கனமழையால் அதெல்லாம் முழுகி போயிருக்குது. அதேபோல் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இருக்கின்ற சுமார் 7000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை வெள்ளத்தால் முழுகி இருக்குது. இப்படி சென்னை மாவட்டம் சரி, அதோட சென்னை சுற்றுலா மாவட்டம் சரி, தமிழ்நாடு முழுவதும் இந்த மழையால் எங்கெங்கெல்லாம் நெற்பயிர்கள் தண்ணீரிலே முழுகி பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் நிவாரண உதவி இந்த அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது, குளம் போல் தேங்கி இருக்கு. ஒரு போன சோற்றுக்கு ஒரு சோறு தான். அத்தனையும் பொய் பேசுறது பூரா பொய், பச்சை பொய். பொய் பேசுறதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா இந்த முதலமைச்சருக்கும் இங்கே இருக்கிற மா சுப்பிரமணியம் கொடுத்தா பொருத்தமாக இருக்குது. நல்லா சிந்திச்சு பாருங்கள். உங்கள் ஊடகத்தில் தான் வருது. உங்கள் ஊடகத்தை செய்தியெல்லாம் பொய்யா நெசமாக சொல்லுங்கள். ஊடக நண்பர்கள்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்த செய்தி உண்மையாக பொய். நான் கையில் வச்சுருக்கிறேன் என்னென்ன செய்தி வெளியிட்டீங்கன்னு. அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நானும் ஒன்று கிட்டுக்கட்டி பேசலை. இந்த அரசாங்கம் குற்றம் சொல்லி பேசுறதுக்காக நான் பேசலை. மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. ஏன் ஆலோசனை வழங்கலை சொல்லுங்க பார்க்கல. தலைமைச் செயலாளர் தான் சொன்னார் மழை தேங்கி போச்சு, தேங்கின பிறகு ராட்சத மோட்டாரை தேடிட்டுருன்னு சொன்னார். அப்படின்னா இந்த நிர்வாகத்தை எந்த அளவுக்கு இந்த நிர்வாகம் செயல்பாடு இல்லாமல் இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். வேணுமெனே திட்டமிட்டு எங்களுடைய செயல்பாடை தடைப்பதற்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று, நான் எதிர்கட்சியினுடைய பணி என்ன? மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லுதான் எதிர்கட்சியினுடைய பணி. மக்கள் அந்த பிரச்சனையை எங்கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் ஊடகத்திலலாம் தெரிவிச்சாங்களே என்னென்னலாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, யூடியூப்பில் என்னென்னலாம் வருது. இதை வச்சு தான் நான் பேசுகிறேன், வேற ஒன்றாங்க ஒன்றும் புதுசாக ஒன்றும் பேசலை. இந்த வெள்ள நீர் தடுப்புக்காக அமைக்கப்பட்ட திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி அவங்க கொடுத்த அறிக்கையில் குறுகிய கால திட்டத்துக்கு வந்து பயனளிச்சிருக்கு. எங்க 2.5 வருஷம் ஆச்சுல, குறுகிய காலத்தில் 2.5 வருஷம் தலைமை. இவரால் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது திட்டம் இல்லை கொண்டு வந்தாங்க, அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த திட்டம் கொண்டு வந்து அதிமுக ஆட்சி, இந்த பணிகள்லாம் தொடங்கப்பட்டது அதிமுக ஆட்சி. 1240 கிலோமீட்டர் வடிநீர் கால்வாய் பணிகள் மேற்கொள்ள அரசாங்கம் அதிமுக அப்படி ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதுக்கு பிறகு டெண்டரை வச்சு இந்த பணி முடிகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகுமா சொல்லுங்க பார்க்கலாம். 2.5 ஆண்டு காலமாக இந்த கிடப்பில் போட்டுட்டு இதுக்கு கமிஷன் வாங்குறது தான் குறிக்கோள் இருந்தாங்க. சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர், இந்த நீ சொல்கிறீங்கள பேர், அந்த அமைச்சர்கள்லாம் பணத்தில் தான் குறியாக இருந்தாங்க. வடிநீர் கால்வாய் அமைக்கிறதுல கவனம் செலுத்தலை, இதனால தான் இவ்வளோ பாதிப்பு. இவர்கள் புதுசாக அந்த திட்டத்தை கொண்டாந்தெல்லாம் செயல்படலை. அப்படி புதுசாக கொண்டாந்தால் கூட காலதாமதம்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவது தான் இந்த அரசாங்கம். அதில் சரியாக செய்யலை, அதனால தான் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. மக்களுக்கு தன்னுடைய 1 மாத ஊதியத்தை வந்து கொடுத்துருக்காரு முதலமைச்சர். அது கொடுத்தா போதுமா? எல்லா அவர் அடித்த கொள்ளை அடித்த பணத்தை கொடுக்க சொல்லுங்க. அவரு இப்போ கொள்ளை அடித்து ஒருத்தர் எங்கே இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. நீ சொல்ல மாட்டேங்கிறீங்களா, எல்லாம் கேள்வி கேட்கறீங்களா, பதில் சொல்லுங்க. ஊடகத்துல தான் பாக்குறான் எங்க இருக்கிறாரு. பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்காரு, இந்த புயல் வெள்ளத்திலிருந்து அவரை பாதுகாத்துருக்கிறாரு, அந்த இடத்துல இருக்காரு. அப்படி கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் இந்த மக்களுக்கு செலவழிச்சிருந்தா தப்பே கிடையாது. இன்னொன்னு, என் மீது கேஸ் போட்டாங்கல்ல, இப்படி இல்லாம பத்திரிகை ஊடகத்துல வெளிப்படுத்தினீங்க. இனிமேல் தயவு செய்து அறிவுறுத்து சொல்றேன், உண்மை செய்தி போடுங்க, உண்மை ஆராயுங்க. ஒரு குற்றச்சாட்டு சொன்னா இது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்து நீங்கள் போடுங்க. 4800 கோடி ஊழல், 4800 கோடி ஊழல். இன்னைக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு, டெண்டரே கேன்சல் ஆகிட்டுது, அந்த ஸ்கீமே க்ளோஸ்டு, அதில் 400 கோடி ஊழல். என்னங்க விசித்திரம், இந்த அரசாங்கம் வந்த பிறகு தான் பணம் பட்டுவாடா பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வேண்டுபட்டு பணம் பட்டுவாடா செய்யும்,
இப்படியெல்லாம் வேணும்னு திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு பத்திரிக்கையில் பாருங்க, அது ஒரு பத்திரிக்கை குறிப்பிட்டு சொல்லுங்க, இவ்வளோ உச்ச நீதிமன்றம் சொல்லி கூட இன்னும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, பத்திரிக்கையாவது கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. உண்மையிலே இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த விடியா திமுக அரசை, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அந்த திமுக அரசை காப்பாற்றுவது ஊடகம் பத்திரிக்கை. நீ ரெண்டு சரியான முறையில் உண்மையை மக்கள் கூட சேர்த்துறீங்களா? அடுத்த வருகின்ற நாடாளுமன்றத்தில் டெபாஸ் கூட இழக்க வாங்க மாட்டேன், டெபாஸ் கூட வாங்க மாட்டேன். இந்த மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு, இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சென்னை மாநகர மக்கள், தமிழ்நாடு மக்கள் தக்க பாடத்தை திமுகவுக்கு புகட்டுவார்.